நாம் சாப்பிடும் உணவு வகைகளில் எந்தெந்த உணவு வகைகள் நம்மளுடைய விந்து அணுக்களின் உற்பத்தியை அதிகப்படுத்தும்? பெரும்பாலும் எங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ் வந்து எல்லா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு, டாக்டர் எங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான உணவு முறை அட்வைஸ் சொல்லுங்கள் அப்படிம்பாங்க. அப்படி நேச்சுரலாகவே நல்ல ஆரோக்கியமான விந்தணுக்களை உற்பத்தி செய்ய என்னென்ன சாப்பிட்ணும், அந்தந்த காம்பனன்ஸில் என்னென்ன முக்கியமாக இருக்குது, அது எப்படி நம்மளுக்கு உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கு, மொட்டிலிட்டி கவுண்ட்ஸ் இதெல்லாம் அதிகப்படுத்துறதுக்கு உதவுது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்ப்போம். நான் டாக்டர் அசோக், சக்தி கருத்தரிப்பு மையம். எங்களுடைய வீடியோ பதிவுகள் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கீழே கொடுக்கப்பட்டுள்ள சக்தி ஃபர்டிலிட்டிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே உள்ள நம்பருக்கு கால் பண்ணலாம், இல்லை உங்களுடைய ரிப்போர்ட்ஸை வாட்ஸ்அப் மூலம் ஷேர் செய்து ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் இந்த ஸ்ட்ரீம்லேயே கமெண்ட்ஸ் மூலமாக நீங்கள் அதை தீர்த்து கொள்ளலாம். எந்த உணவு வகைகள் நம்மளுடைய விந்து ஆரோக்கியத்துக்கு உதவியாக உள்ளன? இன்றைக்கி ஒரு 10 முக்கியமான உணவுகளை மட்டும் பார்ப்போம். அதில் மிகவும் எனக்கு விருப்பமானது 9வது ஐட்டம் தான். ஒவ்வொன்றா பார்த்துட்டு வருவாங்க. முதலாவதாக பனானாஸ், வாழைப்பழம். இதில் என்ன இருக்குன்னா, புரோமலின்ங்கிற ஒரு காம்பனன்ட்ஸ் இருக்குது. நம்ம அன்றாடம் பார்க்குற நிறைய ஃபுட் சப்ளிமெண்ட்ஸ், இன்ஃபர்டிலிட்டி சப்ளிமெண்ட்ஸ் டேப்லெட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த அட்டையில் வந்து புரோமலின்ங்கிற ஒரு காம்பனன்ட் இருக்கும். அது வந்து நம்ம பனானா எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து அது உற்பத்தி ஆகி அந்த மெடிசின்ஸ் ஆக வருது. நார்மலாக பார்த்தா ஒரு 20-25 ரூபாய்க்கு மேலே ஒரு டேப்லெட்ஸ் வந்து இன்ஃபர்டிலிட்டிக்கு ஒரு டேப்லெட் காஸ்ட் ஆகும்போது, இயற்கையான முறையில் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு உற்பத்தியாகி அதிகப்படுத்த முடியும். ஸோ நம்பர் 1 பனானா. இதில் புரோமலின் வந்து என்ன பண்ணுதுன்னா, செமனோட விஸ்காசிட்டி, அதாவது அந்த கடினத்தன்மையை வந்து ரொம்ப லைட்டாக்கி அதோட மொட்டிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்க உதவுதுங்க. நம்பர் 2 வந்து ஸ்பினாச், அதாவது பசலை கீரை. இந்த ஸ்பினாச்சில் என்ன இருக்குது அப்படின்னா, நாங்கள் ஒவ்வொன்று பார்த்துட்டு படிச்சிடுறங்க. நம்பர் 2 வந்து ஸ்பினாச், அதாவது பசலை கீரை. இதில் வந்து ரொம்ப அதிகத்தன்மையான ஃபோலிக் ஆசிட் அமிலங்கள் இருக்குது. இந்த ஃபோலிக் ஆசிட் அமிலம் வந்து இந்த ஸ்பெர்மோட அக்ரோசோம் அப்படிங்கிற ஒரு காம்பனண்ட்டை ரொம்ப ஹையாக உற்பத்தியாக்கி கொடுக்கும். 3வதாக புரோக்கோலி. இது ரொம்ப காமனாக நம்மளுடைய காலிஃப்ளவர் சம்மந்தோட ஃபேமிலியோட ஒரு பச்சை நிற காலிஃப்ளவர்னு சொல்லுவோம், புரோக்கோலி. இதில் வந்து புரதச்சத்து ரொம்ப ரொம்ப அதிகமான ஒரு ஃபுட்டாகும். இந்த புரதச்சத்து அதிகமாக இருந்தாலே நம்மளுடைய எல்லா என்சைம்ஸுமே வந்து செமனில் இருக்கிற என்சைம்ஸ் அதிகமாக சுரந்து ஆரோக்கியமான செமனை வந்து அந்த அணுக்கள் சர்வைவ் ஆகக்கூடிய செமனை கொடுக்கக்கூடியது. 5வதாக முட்டைகள். இந்த முட்டையில் என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது, ப்ளஸ் ப்ரோட்டீன்ஸும் இருக்குது. இது அனைத்தும் விந்து ஆரோக்கியத்திற்காக உதவியாக உள்ளது. 6வதாக ஆஸ்பரஜஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி அதிகமான உள்ள ஒரு உணவாகும். விட்டமின் சி நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி இது ஒரு பெரிய ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி கொண்ட உணவாகும். அடுத்ததாக சாக்லேட்ஸ். சாக்லேட்ஸ் வந்து எல்லாத்துக்குமே கெடுதல் என்றாலும் விந்துக்கு இது ரொம்ப ஆரோக்கியமானது. சாக்லேட்ஸில் வந்து எல்ஆர்ஜினின் அப்படிங்கிற ஒரு அமிலம் வந்து அதிகமாக இருக்கிறனால விந்து ஆரோக்கியத்துக்கு உதவும். அடுத்தது போமோக்ரனேட். இதில் வந்து பெரும்பாலும் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறனால விந்து உற்பத்தியை ஆரோக்கியமான சூழ்நிலையில் வைத்திருக்க உதவும். அடுத்தது வால்நட்ஸ். இதில் தான் நம்மளுக்கு நட்ஸ்லேயே வச்சு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து வால்நட்ஸில் தான் ரொம்ப அதிகமாக இயற்கையில் அமைஞ்சிருக்கு. ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து அகெயின் நம்மளுடைய டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன்னு சொல்லுவோம், விந்து அணுக்களில் உள்ள ஹெட்டில் இருக்கிற அந்த காம்பனண்ட்டை வளரக்கூடிய ஒரு அமிலமாகும். அதுக்கு இது வந்து பெரிதும் உதவியாக உள்ளது. 9வதாக கார்லிக். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சது மாதிரி இது வந்து நம்மளுடைய ஆண் உறுப்பு விரைப்புத்தன்மைக்கு உண்டான ஒரு முக்கிய உறுப்பாகும். இதில் வந்து நம்மளோட உணர்ச்சிகள் அதிகமாகி சீக்கிரமே ஒரு விந்து வெளியேற்பட உதவியாக உள்ளது. அடுத்தது ஜிங்க் ரிச் ஃபுட்ஸ், அதாவது என்னென்னா கோவா, சப்போட்டா பழம், இந்த மாதிரி பல வகைகளெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா ஜிங்க் அதில் வந்து ரொம்ப அதிகமாக இருந்து நல்ல உணவுகளும். ஆக இந்த 10 உணவு முறைகளையும் தொடர்ந்து அன்றாட உணவில் சேர்த்து கொண்டோமே ஆனால் நல்ல ஒரு ஹெல்த்தியான இயற்கையான முறையில் நல்ல ஆரோக்கியமான விந்து அணுக்கள் உற்பத்தியாகும். உங்களுடைய ஆண் மலட்டுத்தன்மைக்கான சிகிச்சை விரைவில் வெற்றி பெற்று ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்று வளமாக வாழ அன்பு வாழ்த்துக்களுடன் டாக்டர் அசோக், நன்றி, வணக்கம்.